சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் யானையின் உடல்நலம் குறித்து வனவிலங்கு ஆராய்ச்சித் துறையினர் ஆய்வில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகள் தனியார் மற்றும் கோவில்களில் வளர்க்கப்படும் யானைகள் சரியாக பராமரிக்கப்படுகிறதா என ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளது. அதன்படி திருவண்ணாமலை, திருநெல்வேலி, திருச்செந்தூர் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் உள்ள யானைகளை ஆய்வு செய்த மருத்துவர் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவில் யானை கோமதியின் உடல்நலம் குறித்து ஆய்வு செய்தனர். பின்னர் யானை பாகன் சனல்குமாரிடம் யானைக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் பராமரிப்பு குறித்து கேட்டறிந்த அவர்கள், யானையின் இருப்பிட அளவு, எடை, வெளிப்புற தோற்றம், கால் பகுதி, அதன் முடி, வால் ஆகிய பகுதிகளை ஆய்வு செய்தார். ஆய்வில் கோமதி யானை 90% நலமுடன் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுவாக யானைகளை கோவில் நந்தவனத்தில் இயற்கை சூழலுடன் வளர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.